ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் prabhaonwheels. தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான மெஹந்தி டிசைன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் வரும். சரிங்களா, இப்போ வாங்க டக் டக்குன்னு மெஹந்தி போடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களோட பாப்பா வந்து ஊர்லேருந்து வந்திருக்கான். குடியா ராணி வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்கா. ஆக்சுவலாக ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டாவ. ஸோ இந்த மெஹந்தி கோன் பார்த்திங்கன்னா நான் தீபாவளிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தேன். தீபாவளிக்கு போடலான்னு வாங்கி வச்சுருந்தேன், ஆனால் போடல. ஏன்னா எனக்கு வந்து சர்ஜரி அப்டேட் சொல்லிட்டாங்க, 11 அன்னைக்கு சர்ஜரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் மெஹந்தி போடல. ஏன்னா நான் மெஹந்தி போடுறேன் சொல்லிட்டு கை ஃபுல்லாக நல்லா கிறுக்கி வச்சுடுவேன். ஸோ சர்ஜரி பண்ணும்போது வந்து அந்த கிறுக்கல்ல வந்து வெயின் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து நான் மெஹந்தி போடல. ஸோ வாங்கி வச்ச கோன் வந்து கரெக்டாக எங்கள் பாப்பா வந்துட்டா, அதனால் வந்து எங்கள் பாப்பாவுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஜென்ரலி வந்து நான் இந்த மாதிரி ரெடிமேட் கோன்லாம் வாங்க மாட்டேன். ஏன்னா ஹோம்மேட் கோன் நானே ரெடி பண்ணிப்பேன். ஏன்னா நம்ம வீட்டில் மருதாணி செடி இருக்குது. மருதாணி செடி இல்லைனாலும் நான் வீட்டில் ரெடி பண்ணிப்பேன். ஏன்னா அந்த இலையை பறித்து காயை வச்சு அப்படியே பவுடர் பண்ணி அதில் பல பல ஐட்டங்கள்லாம் சேர்த்து அதை நம்ம வந்து சூப்பராக ரெடி பண்ணி அழகாக வந்து மருதாணி அடிக்கடி போட்டுப்பேன். இதுக்கு முன்னாடிலாம் எங்கள் பாப்பா இங்கே இருக்கும்போது நானும் அவ்வளோ அடிக்கடி போட்டுப்போம். எஸ்பெஷலி இந்த மாதிரி அக்கேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து கண்டிப்பாக போட்டுப்பேன். அக்கேஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக மெஹந்தி போடுவோம். மெஹந்தி போடும்போது தான் நமக்கு ஒரு சூப்பர் கான்ஃபிடென்ட் வரும். அண்ட் நம்ம கையெல்லாம் நல்ல செவன் சூப்பராக அந்த டிசைன்லாம் இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் முறவே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா முக்காவாசி ஃப்ரெண்ட்ஸோட வெட்டிங்கெலாம் வந்து வெட்டிங் மெஹந்தியை நான் தான் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா போடுவேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கோனோட ஃப்ளோ வந்து சரியில்லை. கோனோட ஃப்ளோ சரியில்லையா இல்லை என்னால் ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்னு தெரியல. மோஸ்ட் ப்ராப்ளம் என்னோடக்கு இந்த கீமோவால் வந்து என்னோடய எனர்ஜிலாம் ட்ரெயின் ஆகிருக்கோ அப்படின்னு தோணுது. ஏன்னா எனக்கு வந்து இந்த கோனே வந்து என்னால் சரியாக பைப்பிங் பண்ண முடியல. ஆக்சுவலி நான் வேறு ஒரு டிசைன் போடுற மாதிரி தான் பிளான் வச்சுருந்தேன், பட் ஆனால் வந்து பைப்பிங் என்னால் சரியாக பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப கையெல்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபிங்கர் வரைக்கும் தான் நான் போட்டிருக்கேன். இந்த அரபிக் டிசைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து என்னால் போட முடியல, கொஞ்சம் சொதப்பிடுச்சு இந்த டிசைன்லாம் வந்து. ஸோ அதனால் என்னென்னா இங்கே நான் வந்து ஃபுல் ஹேண்டில் வந்து ஃபில்லர்ஸ் பண்ணிக்க போகிறேன், ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நான் நினச்ச மாதிரி வந்து போட முடியல, எனக்கு அந்த ஃப்ளோ கரெக்டாக வரல. ஸோ நடுவில் நடுவில் வந்து கை செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நான் ஃபுல் ஹேண்ட் மெஹந்தி போட போகிறேன். ஆக்சுவலி ஃபுல் ஹேண்டாக போடலாம் அப்படின்னு பார்த்தா ஃபுல் ஹேண்ட் வந்து இன்றைக்கி போடுற மாதிரி தெரியல, ஏன்னா கை ரொம்ப வலிக்குது. அதனால் வந்து இந்த பாம் மட்டும் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம் மட்டும் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இந்த டிசைன் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தீபாவளி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எனக்கு மெஹந்தி போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபெஸ்டிவல்ஸ்னாலே நம்ம ஜென்ரலாக இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, மெஹந்தி போட்டுப்போம், அப்புறம் புது புது ட்ரெஸ்லாம் எடுப்போம், இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஸோ அதுவும் எஸ்பெஷலி தீபாவளி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தீபாவளிக்கு மட்டும்தான் வந்து எங்கள் வீட்டில் எதுவுமே ஸ்வீட்ஸ் எதுவுமே பண்ணவே இல்லை. லாஸ்ட் இயரும் பண்ணல, ஏன்னா லாஸ்ட் இயரும் வந்து வீட்டில் அம்மாவுக்கு முடியல இல்லையா. ஸோ அதனால் போன வருஷமும் எதுவும் பண்ணல, இந்த வருஷமும் எதுவும் பண்ணல. ஏன்னா நாங்கள் இன்னும் ரிகவர் ஆகவே இல்லை யாரும். அதுவும் இல்லாமல் தீபாவளி அன்றைக்கி கூட கொஞ்சம் முடியாமல் தான் இருந்துச்சு, அதனால் எதுவுமே பண்ணல. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து முறுக்கு ஓட்டடை இதெல்லாம் வந்து அம்மா கண்டிப்பாக செய்வாங்க. எல்லா தீபாவளிக்குமே வந்து பலகாரம் செய்யாத நாளே இருந்த வரைக்கும் இருந்ததில்லை. இது வரைக்கும் எந்த தீபாவளியுமே வந்து நாங்கள் பலகாரம் செய்யாமல் செஞ்சதே கிடையாது. ஸோ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுவோம், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கம்பல்சரி வந்து இந்த 2 ஸ்நாக்ஸுமே இருக்கும். இதை தவிர வந்து நிறைய ஸ்வீட்ஸ் அதெல்லாம் செய்வோம். பட் இது வந்து ரெகுலராக எப்போவுமே இருக்கும், எவ்ரி இயர் வந்து இது பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்ச உடனே வந்து எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிலாம் முடித்து நமக்கு வந்து ஒரு பக்கெட் எடுத்து வச்சுருப்பாங்க மம்மி. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே ஜாலியாக சூப்பராக இருக்கும். ஸோ சின்னதுலலாம் எப்போனா நெக்ஸ்ட் தீபாவளி வரும்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதிரசம்லாம் வந்து எங்கள் பாட்டி சூப்பராக பண்ணுவாங்க. எங்கள் பாட்டியோட அதிரசம் வந்து சான்ஸே இருக்காது, செம்ம சூப்பராக நெய்யில் செய்வாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர்லேயே வந்து எங்கள் பாட்டி தான் வந்து அதிரசத்துக்கு பாக்கெட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் கூப்பிடுவாங்க. அதுவும் வந்து இந்த மாவு புளிக்க வைக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்வாங்க. மாவெல்லாம் அப்படியே இடித்து கையிலேயே இடித்து அதை பண்ணுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு டேஸ்ட்டாக வந்து அதுக்கப்புறம் எங்கள் பாட்டிக்கு போனதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து திருப்பி நான்
டேஸ்ட் பண்ணதே இல்லை. ஸோ அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உடனே அப்போதைக்கு அப்போதே மாவுலாம் இடித்து செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபெஸ்டிவல் வந்தாலே வந்து நமக்கு இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ இந்த வாட்டி தீபாவளி முடிஞ்ச உடனே எங்கள் பாப்பா வந்துட்டா. ஸோ அதனால் வந்து நான் வந்து பாப்பா கையில் மேந்தி போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி நான். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டுட்ருக்கேன் நான். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஃப்ளோ சரியாக வரல, அண்டு அந்த கோன் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே எனக்கு அதையே வந்து பைப்பிங் பண்ண முடியல, ஏன்னா அந்தளவுக்கு வந்து கை ரொம்ப வலிக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு போடுற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ அதனால் வந்து ஃபுல் ஹேண்ட் போடலான்ற ஐடியாவே ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ பாதி ஹேண்டு தான் வந்து போடுறேன். ஸோ இந்த பம்ப் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் இந்த ஃபிங்கர்ஸ்லாம் ஃபில் பண்ணிடலாம். ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் இந்த ஃபெஸ்டிவலுக்கு மெஹந்தி போட்டிங்க அப்படின்றது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். 80% ஆஃப் வியூவர்ஸ் வந்து இன்னுமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து நான் போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் வரும். ஸோ மெஹந்தி வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆக போகுது, பட் இனி வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா ஃபுல் ஹேண்டுக்குமே வந்து ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சுடுவேன். பட் இன்றைக்கி என்னன்னே தெரியல எனக்கு, ஃப்ளோ சரியாக வர மாட்டேன், கை ரொம்ப வலிக்குது. நானும் வந்து கோனை வந்து கட் பண்ணி பார்க்குறேன் அந்த எட்ஜு. பட் இருந்தாலுமே வந்து வரல எனக்கு. மேபி ரொம்ப நாளுக்கு அப்புறம் போடுறதுனால இருக்கா, இல்லை இந்த கிமோவோட எஃபெக்டா என்னன்னு தெரியல. இருந்தாலுமே நமக்கு எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆன மாதிரி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருந்தும் வந்து நம்ம விடலை, விடாமுயற்சி விஸ்வரூபோதோயிற்றி. ஸோ ஒரு வழியாக வந்து நம்மளுடைய மெஹந்தி வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ பாப்பாவோட கை கொஞ்சம் குட்டி கைன்றதுனால வந்து நம்ம குட்டி குட்டி டிசைன்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து புட்டா ஷேப்ஸில் வந்து போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் சொதப்புறேன் தான், ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த டிசைன் வந்து அங்கங்கே ஒரு கண்டினியூட்டி இல்லாத மாதிரி எனக்கே தோணுது. ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட்னு சொல்ல மாட்டேன், பட் ஓகே ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக என்னோடய மெஹந்தியை வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு என்னோடய மெஹந்தி டிசைன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மெஹந்தி டிசைன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சி யூ ஆல், பை பை.